ஓல் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஒரு கேட்டகரி பண்ணி இந்த மூணு ஸ்டாக்ல அதாவது இந்த மூணு கேட்டகரியில் வர்ற ஸ்டாக்ஸை எப்படி நம்ம பிக் பண்ணுறது எங்கேருந்து நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி தான் வந்து கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைப்பில் இருந்துச்சு இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்துட்டு என்னோட காசை வந்து பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வந்து வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரியான மக்கள் வந்துட்டு இந்த மூணு கேட்டகரியில் இருக்கிற அதாவது ஹையஸ்ட் இபிஎஸ் ஸ்டாக்ஸு ஹையெஸ்ட் இயர்னிங் பர் ஷேர் ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸு அந்த கம்பெனியோடய ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மேலே ஏறி இருக்கும் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸு லோ டெப்ட் கம்பெனிஸ் அதாவது கடன் கம்மியாக இருக்கிற கம்பெனிஸ் கடன் இல்லாத கம்பெனிஸையும் நீங்கள் வாங்கலாம் ஓகே நான் கடன் இல்லாத கம்பெனிஸை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி சொன்னனால இப்போ லோ டெப்ட் கம்பெனிஸை பற்றி நம்ம இந்த மூணு இதை வந்து நம்ம எப்படி நம்ம இந்த ஸ்டாக்ஸை வாங்குறது எங்கேருந்து இந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான வெப்சைட் வந்து சாட்டிங் டாட் காம் ஸோ சேட்டிங் டாட் காம்ல நீங்க போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கிடைக்கும் அந்த போனீங்க வந்து வந்து அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸுக்கு வந்துட்டு அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இரநூறு பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குது ஸோ ஸ்கேன் வந்து ரன் ஆகி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜம்பாக ஆகிருக்கனால இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து க்ரோத் அதாவது வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணிக்கலாம் அகைன் நான் சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு தடையும் கணிக்கும்போது வால்யூம் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா வால்யூம் நடந்தால் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் தேவையான நேரத்தில் வந்து அதை விற்க முடியும் ஸோ இப்போது இந்த இடத்துல போட்டு வால்யூமும் ஹையஸ்ட்டாக நடந்திருக்கணும் அந்த மாதிரி ஸ்டாக்கை பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் வந்துட்டு ஓஎன்ஜிசி கிடச்சிருக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிடச்சிருக்கு புல் ஃபினான்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஜம்ப் ஆயிருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹையஸ்ட் இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக இருக்கணும் இந்த உங்கள் ஸ்கேனருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாட்டிங் டாட் காமில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதையும் நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஓகே பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க வந்துட்டு உங்களுக்கு ஹையஸ்ட் இபிஎஸ் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஸ்கேன்ல வந்துட்டு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்கேன்ல தான் எல்லாமே காமிக்கும் இந்த ப்ராஃபிட் ஜம்ப் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் இப்போ நம்ம கா பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஏர்னிங் பெர் ஷேர் அதாவது இபிஆர் ஏர்னிங் பர் ஷேர் வந்து அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் அதுவுமே இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சது இந்த ஸ்கேனரை ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுலேயுமே வால்யூம் வந்து அதிகமாக நடந்துருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க லோவாக இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து வேணாம் இதில் டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் ஹெச்டிஎஃப்சி ஸோ ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கம்பெனி கிராஸ் இம் ஹீரோ மோட்டோ கிராஃப்ட் ஸோ பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஸ்டாக்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல அப்படின்னா வந்து லோ டெப்ட் கம்பெனிஸ் ஸோ வந்து கம்மியாக இருக்கிற அப்படின்னா வந்துட்டு கடன் வந்து எந்தெந்த வந்து கம்மியாக இருக்கோ அந்த ஃபுல்லாக கொண்டு வந்து கொடுக்கும் மாதிரி நீங்கள் வால்யூம் அதிகமாக இருக்கிற ஃபில்டர் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வால்யூம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதிகமாக நடந்திருக்கா வால்யூம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேவையான நேரத்தில் வந்து உங்களால் வந்து முடியாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நால்கோ நேஷ்னல் அலுமினியம் ஸோ டிஸ்டிவி ஆர்விஎன்எல் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஸோ இது இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் வந்து கம்மியாக இருக்குது ஓகே இதை எப்படி நீங்கள் பிரித்து பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்கள் கையில் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அதாவது உங்கள் கையில் வந்து ஒரு டென் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த மூணு ஸ்டாக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அதுக்கப்புறம் கீழே தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்னொரு இதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இப்படி நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது உங்கள் பத்தாயிரம் ரூபாவாக மேலே இருக்கிற ஒரு கேட்டகரியில் மூவாயிரம் ரூபாயும் இன்னொரு கேட்டகரியில் ஒரு மூவாயிரம் ரூபாயும் இன்னொரு நாற்பது பர்சன்டேஜில் ஒரு நாலாயிரம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ உங்கள் முதலீடு வந்து இன்னும் வந்து சேஃபாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து டைவர்ஸிஃபை பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எப்படா டைவர்ஸிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா உங்கள் கையில் பத்தாயிரரூபா இருக்குது பத்தாயிரரூபாய்க்கு முப்பது பர்சன்டேஜ் மூவாயிரம் ரூபா குண்டான ஸ்டாக்கை இதில் நீங்கள் சூஸ் பண்ண ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வாங்கிடுங்க இன்னொரு மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து வாங்கிடுங்க இன்னொரு நாலாயிரம் ரூபாய்க்கு லோ டெப்ட் கம்பெனிஸில் உள்ள ஷேர்ஸை நீங்கள் வாங்கிடுங்க ஸோ இந்த மாதிரி டைவர்ஸிஃபை பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணுறப்போ உங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறீங்க நிச்சயமாக வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் உங்கள் ரிஸ்க்கையும் நீங்கள் கம்மி பண்ணுறீங்க ஓகே இந்த மூணு ஸ்கேனரோட லிங்க்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே ஸோ டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஸ்கேனரை ரன் பண்ணி வால்யூம் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க கம்மியாக ஃபில்டர் பண்ணிடாதீங்க அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ்